ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் கல்யாண் ராஜி இன்றைக்கி நம்ம டைம் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இன்றைக்கி எதை பார்த்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது ஆனால் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் நீங்கள் தூங்க போறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு படுக்கிறதுங்கிறது நீங்கள் என்ன நினச்சி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு தூங்குறீங்களோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்ன்றது நிறைய கடையிலலாம் போய் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது நம்ம வீட்டில் சின்ன பொருட்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிற வச்சு ரொம்ப வந்து செய்ய போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வராகி அண்ணையோட அலங்காரம் அவங்க வீட்டில் எவ்வளவு எளிமையாக அவங்களுக்கு கிடைச்ச ஈஸியான பொருட்களை வச்சு அலங்காரம் இது ரோஸோட அந்த பண்ணிருக்காங்க ரோஜா பூ பன்னீர் ரோஜா பூ வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க அந்த இலைகளை கூட அழகழகாக கட் பண்ணி கீழே ஒரு அலங்காரமாக பண்ணி சென்டரில் அந்த பூ வச்சு ஒரு கலர்ஃபுல்லான டெக்கரேஷன் கொடுத்து வராகி அணை சென்டரில் வச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப அழகாக மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கோட அந்த திரியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து வராகி அன்னையோட முகம் வந்து தெரியும் ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சிவன் வந்து லிங்க ரூபத்தில் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க ஒரு நிமிஷம் இப்போ நீங்களே அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த திரியில வந்துட்டு அப்படியே சிவலிங்கத்தோட அந்த ரூபம் வந்துட்டு அப்படியே தத்ரூபமாக வந்து தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பரவாயில்ல சிவனோட உருவம் கூட திரியில வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக லிங்க ரூபத்தில் சிவன் வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கல்ல உங்களுக்கு வந்து இது லிங்கம் தான் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இப்போது நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த பரிகாரத்துக்கு வந்து நான் சொல்லிவிட்டேன் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இது தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னா கல் உப்பு அல்லது சால்ட் உப்பு ரெண்டில் எதாவது ஒன்று தூளுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதுபோல் மஞ்சத்தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் இந்த இரண்டு பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சால்ட்டுப்பூ வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் இதை வந்துட்டு நம்ம எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க தடங்கள் ஆகிட்டே இருக்குது பார்க்கும்போது நான் யோசிப்பாத்தேன் இது கந்திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது சில நேரம் வந்துட்டு நமக்கு டைம் சரியில்லையே என்னவோ நிறைய நேரம் இப்படி பண்ணுறதுனால இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கே தோணும் இதையெல்லாம் மீறி இன்னொரு பக்கம் நம்ம நம்மளை நாமளே வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறது எப்படின்னா நம்மளோட கர்மா நம்மளோட கர்மா அப்படி இருக்கிறதுனால நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒற்றை மனுதான ஒட்டும் அது போது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசே வந்து நம்ம ஆறுதல் படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இந்த கர்மாவை நினச்சி சரிங்களா ஸோ நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரம் வந்துட்டு சாதாரணமாக இது செய்யறதோட கூட ஒரு மந்திரத்தையும் சொல்லி பண்ணும்போது நம்ம கர்மாவே வந்துட்டு நமக்கு தடுத்து நிறுத்தினாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும் சரிங்களா அந்த மந்திரத்தை சொல்லும் நம்ம கர்மாவே வந்து தீரும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு நல்ல ஐதீகமான ஒரு மந்திரம் அது அதை எப்படி சொல்லணும் இது ரெண்டையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து கர்மாங்கிறது யாருக்குமே இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு நமக்கே கை தெரியாம நம்ம ஏதாவது ஒரு இப்போ கஷ்டப்படுறோமே இந்த க கடன் வாங்கிறது உடம்பு சரி இல்லாமல் போகிறது ஒருத்தட்டு அவமானப்படுறது அந்த கஷ்டம் அப்படிங்கிறதே கர்மா தான் அந்த கர்மாவுக்கு உண்டான அந்த பலனை தான் நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம் ஸோ இந்த கர்மாக்களெல்லாம் மீறி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக மாத்திரக்கு தான் இந்த டெக்னிக் இது ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்யணுங்கிறது பார்த்துடலாம் இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு அளவுக்கு கல் உப்பு இருந்தாலே போதும் அல்லது சால்ட் உப்பு ஏதோ ஒன்று இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த உப்பு வந்துட்டு உங்களோட வலது கையில் உள்ளங்கையில் வைக்கணும் சரிங்களா அதே போல் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் அது வந்துட்டு உங்களோட இடது கையில் இருக்கணும் இது ரெண்டையும் வந்துட்டு உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அளவு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் இது இதற்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் மஞ்சள் வந்து உங்களோட இடது கையில் இருக்கணும் உப்பு வந்துட்டு உங்களோட வலது கையில் வந்து இருக்கணும் நான் உங்களுக்கு பிக்சர் கூட காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்துட்டு நான் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது உங்களுக்கு பிக்சரில் பார்க்கும் போது பொசிஷன் வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நான் பண்ணும்போது நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது பொசிஷன் மாறி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய வீடியோக்களில் நம்ம செய்யறது மெத்தேடு வந்து கரெக்டாக இருக்கும் வீடியோவில் பார்க்கும் போது பொசிஷன் மாறி இருக்க மாதிரி தெரியும் ஸோ வந்துட்டு அதை நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்லியிருக்க மெத்தடு படி பண்ணுங்கள் ஸோ இதை ரெண்டையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வந்துட்டு சரியாகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே போல் நம்மளோட கர்மக்கள் வந்து எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடாது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு கூட இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ அந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரு பதினோரு முறை இது என்னென்னா இந்த ரெண்டையும் நம்ம கலந்து கையை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி அப்படியே நம்ம கழுகி விட்டுறணும் நம்ம ஸ்ட்ரிங்கில் நின்றுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு கூட ரெண்டு கையிலையும் இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கழுகி விட்டுடலாம் ஸோ அந்த மந்திரம் சொல்கிறது எப்படின்னா பதினோரு முறை இது ரெண்டையும் கையில் வச்சு சொல்லணும் அதே போல் நம்மளோட கர்மக்கள் வந்து எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடாது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கூட இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ அந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரு பதினோரு முறை இது என்னென்னா இந்த ரெண்டையும் நம்ம கலந்து கையை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி அப்படியே நம்ம கழுகி விட்டுறணும் நம்ம ஸ்ட்ரிங்கில் நின்றுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு கூட ரெண்டு கையிலையும் இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கழுகி விட்டுடலாம் ஸோ அந்த மந்திரம் சொல்கிறது எப்படின்னா பதினோரு முறை இது ரெண்டையும் கையில் வச்சு சொல்லணும் நான் சொன்ன மாதிரி உங்களோட வலது கையில் வந்துட்டு உப்பு இருக்கணும் இடது கையில் மஞ்சள் இருக்கணும் அது வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் சன தாகி தூம கர்ம துவாரிஷ்டம் அப்படிங்கிறது இந்த மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் சன தாகி தூம கர்ம துவாரிஷ்டம் இந்த மந்திரம் வந்துட்டு கர்மாவை வந்துட்டு நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாமல் அதாவது கர்மானால் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த விஷயத்தை நமக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் போது நமக்கு பின்னாடி மெயினான ஒரு ரீசனாக இருந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயம்னா கர்மா தான் நமக்கு வர ப்ராப்ளமே அந்த கர்மானால தான் நமக்கு இருக்கும் ஸோ அந்த கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த மந்திரத்தை வீக்லி ட்வைஸ் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு படுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கூட ரெகுலராக நீங்கள் இப்போ ஒரு விஷயமாக போகிறீங்க அது எனக்கு நல்லபடியாக முடிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போகிறீங்க எனக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் விஷயமாக பேச போகிறேன் எனக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனாலும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வெளியே போகலாம் இப்போ உங்கள் பசங்க வந்து எக்ஸாமுக்கு போகிறாங்க படிக்க போகிறாங்க என் பிள்ளை வந்து நல்லா ஞாபகமாக அதை எழுதிட்டு வரணும் மறக்கக்கூடாது அவளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஸோ எல்லா விஷயத்துக்கும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது இந்த கர்மத்வாரிஷ்டம் இந்த மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போங்க 11 <laughs> அது பாசிட்டிவாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும் பதினோரு முறை அதை சொல்லணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இந்த உப்பையும் மஞ்சளையும் கையில் வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணுமோ அதை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த மஞ்சளையும் உப்பையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நீங்கள் கையை கழுவிடணும் அவ்வளவுதாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஒரு இது வந்து பார்க்கறக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் இந்த மஞ்சளும் உப்பையும் வச்சு இது செஞ்சால் நடக்குமா சும்மா செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா வச்சு செஞ்சு பாருங்கள் இது எப்படி ஒரு பலன் கொடுக்குதுங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்க ஏன்னா இது அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்து நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து நிறைய பேர்த்துட்டு வந்து கிடச்சிருக்கு அதனால வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட் செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் அதை கிளம்பணும் இதை வீடியோ தான் பார்த்துருக்கேன் இப்போ ஏன்னா இதை ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை செஞ்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு வந்து டைம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இது வந்து ரொட்டீனாக வீக்லி ட்வைஸ் வந்து இதை செய்யுங்க ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க மற்றபடி ரெகுலராக நீங்கள் செய்யணுன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் உங்களுக்கு அவசியம் இல்லை முக்கியமான ஒரு விஷயமாக போகிறதுக்கு எனக்கு நேரங்காலம்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க நேரம் இல்லை எனக்கு உடனே அது நடக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் வெளியே போங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் வீக்லிட்வைஸ் சாட்டர்டே சண்டே நைட் தூங்குறக்கு முன்னாடி எங்களை பிடிச்ச எல்லா கருமாக்கும் சரியாகணும் நாங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கைகூடி வரணும்னு இதே போல் மெத்தேடில் மஞ்சளையும் உப்பையும் வச்சு மந்திரத்தை சொல்லிவிட்டு கையை வாஷ் பண்ணிடுங்க ஸோ இவ்வளவு தான் இந்த மெத்தட் ரொம்ப வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்னது உபயோகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் லைக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் பல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்